ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிறந்த இடம் சென்னையை அடுத்துள்ள ஆலந்தூர் சென்னையை அடுத்துள்ள ஆலந்தூர் பெற்றோர் பெயர் மா கோபால் கே மீனாட்சி மா கோபால் தந்தை பெயர் தாய் பெயர் கே மீனாட்சி நெக்ஸ்ட் வணக்கத்திற்குரிய வரதராசனார் கதை என்னும் தலைப்பில் இவர் மு வரதராசனார் பற்றி எழுதிய வாழ்க்கை வரலாற்று நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசை பெற்றது வணக்கத்திற்குரிய வரதராசனார் கதை என்னும் தலைப்பில் இவர் மு வரதராசனரை பற்றி எழுதிய வாழ்க்கை வரலாற்று நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக அரசின் முதல் பரிசை பெற்றது அதாவது இவர் வந்து வரதராசனரை பற்றி ஒரு அவரோட வாழ்க்கை வரலாற பற்றி ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு அது எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு அந்த நூலை சிறப்பிச்சு ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதை தொகுப்பு தமிழ்நாடு அரசின் பரிசை பெற்ற நூல் அதே மாதிரி இவர் எழுதின ஒரு கவிதை நூல் தான் இமயம் எங்கள் காலடியில் அப்படின்ற நூல் அதுக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்காங்கன்னா பரிசு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் தாத்தாவுக்கு தாத்தா என்னும் தலைப்பில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வரலாற்றையும் இவர் எழுதியுள்ளார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் யார் அப்படின்னா ஊவே சாமிநாதருக்கே பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் நம்ம ஊவேசாவை என்னன்னு சொல்லுவோம் தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் அப்ப தமிழ் தாத்தாவா விளங்கக்கூடிய சாவுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் தான் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவேசா தமிழ் தாத்தா அப்ப அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் அந்த தாத்தாவுக்கு தாத்தா அதனாலதான் இவர் தாத்தாவுக்கு தாத்தா என்னும் தலைப்புல இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட ஒரு வரலாற்று நூலையும் எழுதியிருக்காரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நூலகத்தால் உயர்ந்தே உயர்ந்தேன் என்னும் பெயர் கொண்ட நூல் ஒன்றை இவர் வெளியிட்டுள்ளார் இவர் வெளியிட்ட சிறப்பான நூல்களில் ஒன்று நூலகத்தால் உயர்ந்தேன் லைப்ரரியால ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்காரு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட இந்த நூலில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்களை இவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புக் புக்கில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல பேஜஸ் வந்து இருக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பக்கங்கள் இருக்கு அந்த ஒரு மேற்பட்ட தமிழ் அறிஞர்களை பத்தி இவர் வந்து குறிப்பு வந்து எழுதியிருக்காராம் நெக்ஸ்ட் இவரோட நூல்கள் நினைத்தாலே இனிக்கும் கனவு பூக்கள் பந்தல் காலக்கிளி பள்ளி பறவைகள் சவால் சம்பந்தம் நல்ல உலகம் நாளை மலரும் நினைத்தாலே இனிக்கும் கனவு பூக்கள் பந்தல் காலக்கிளி பள்ளி பறவைகள் சவால் சம்பந்தம் நல்ல உலகம் நாளை மலரும் இதெல்லாமே இவரோட முக்கியமான நூல்கள் நெக்ஸ்ட் தமிழ் பா புனைவதில் முத்திரை பதித்த பெரும் பாவலர் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் தமிழ் பா புனைவதில் முத்திரை பதித்த பெரும் பாவலர் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் நெக்ஸ்ட் தமிழ் கவிதைகளில் சந்த அமைப்பு வண்ணச்சரபம் தண்டபாணி அடிகளார் சிறப்பு என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் அதாவது தமிழில் இருக்கக்கூடிய எல்லாம் சந்த அமைப்பு வண்ணசரபம் இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செய்கிறது அதுலேயும் தண்டபாணி அடிகளாரோட சிறப்பாய்வு அப்படின்ற ஒரு தலைப்புல தான் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா ஆய்வு வந்து செஞ்சிருக்காரு இந்த ஆய்வு நூலுக்கான ஆய்வுக்காக ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு நெக்ஸ்ட் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே புதிய பாதை என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தியுள்ளார் அதாவது இவர் டென்த்து படிக்கிறப்ப ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்பயே ஒரு கையெழுத்து ஏடை வந்து நடத்தியிருக்காரு அந்த கையெழுத்து ஏடோட பேர் புதிய பாதை நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் குறும்பா என்னும் பெயரிலும் குறுந்தொகையின் குழந்தைகள் என்னும் பெயரிலும் ஹைகூ கவிதைகள் எழுதியுள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து குறும்பா அப்படின்ற ஒரு பேர்லையும் குறுந்தொகையின் குழந்தைகள் அப்படின்ற பேர்லையும் ஹைகூ கவிதைகள் ரெண்டு மூணு லைனு மேக்ஸிமம் அஞ்சு வரிகளில் இருக்கிற மாதிரி இவர் என்ன நிறைய ஹைகூ கவிதைகள் எழுதியிருக்காரு இவர் வாங்கின விருதுகள் பாவேந்தர் விருது குழந்தை இலக்கிய மாமணி விருது பிஜிபி விருது பாவேந்தர் விருது குழந்தை இலக்கிய மாமணி விருது பிஜிபி விருது நெக்ஸ்ட் ஆலந்தூரில் கவிதை வட்டம் என்னும் இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தி பல கவியரங்குகளை நடத்தியவர் ஆலந்தூரில் கவிதை வட்டம் என்னும் இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தி பல கவியரங்குகளை நடத்தியவர் நெக்ஸ்ட் தில்லியில் உள்ள தேசிய புத்தக நிறுவனத்தார் இவரின் கவிதைகளை ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மொழிபெயர்த்துள்ளனர் தில்லியில் உள்ள தேசிய புத்தக நிறுவனத்தார் இவரின் கவிதைகளை ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மொழிபெயர்த்துள்ளனர் தேசிய புத்தக நிறுவனமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆலந்தூர் மோகனரங்கன் இவரோட அந்த கவிதைகளை எல்லாத்தையுமே இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களாம் நெக்ஸ்ட்டு ஞானபீட நிறுவனத்தார் இவரின் கவிதைகளை இந்தியில் மொழிபெயர்த்துள்ளனர் ஞானபீடம் நிறுவனத்தை சேர்ந்தவங்க இவரோட கவிதைகளை எல்லாத்தையுமே ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இவ்வளோதான் நம்ம யாரை பற்றி படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கனை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ